சர்க்கரை நோய்ங்கிற நீரிழிவு நோய் மிக அதிக அளவில் தமிழகத்தில் இருக்குது. அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நபருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் சொல்லுது. முன்பெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, மரபு ரீதியாக நம்மளுடைய குடும்பத்தில் தாய் தந்தைக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இருந்தால் மட்டும்தான் சர்க்கரை வரும்னு நினச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய சர்க்கரை எடுத்துக்கிறவங்க, சாப்பாட்டில் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறவங்க, அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்றவங்களுக்கு வரலான்னாங்க. அப்புறம் அதிக உடல் உழைப்பு இல்லாமல் ரொம்ப செடன்ட்ரி லக்ஸூரி லைஃப் இருக்கிறவங்களுக்கு தான் வரலாம் அப்படின்னாங்க. ஒரு காலத்தில் இந்த நோய்க்கு வந்து ரிச் மேன் டிசீஸ்னு கூட பேர்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உள்ள புள்ளி விவரங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா, எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே எந்த நகரத்தாரோ இல்லை கிராமத்தாரோ இல்லை கடின உழைப்பு செய்கிறவங்களோ இல்லை உழைப்பு இல்லாதவங்களோ எல்லாருக்குமே வர்ற அளவுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் வந்து அதிகமாயிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இல்லை. எந்த நோயை ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்ததுன்னா நம்ம நல்ல உணவு முறைகளும் சரியான மருந்தும் எடுத்துக்கிட்டு முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். அப்போ கூட மீண்டும் வந்து நம்ம வாழ்வியல் மாற்றம் வரும் பொழுது உணவில் திரும்ப சர்க்கரை எடுக்கும்போது தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து நம்ம இந்த நோயை வந்து முழுமையாக உணவின் மூலமாக கட்டுப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். இந்த நோயை வந்து நம்ம அதனுடைய கட்டுக்கு மீறி விட்டுட்டோம் அப்படின்னா வேறு வேறு உறுப்புகளை பாதித்து ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம் எடுக்க வேண்டியதாகும். நரம்புக்கு பிரச்சனையாச்சுன்னா அப்புறம் நரம்பு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். கண் பார்வையில் பிரச்சனை வந்ததுன்னா கண்ணுக்குன்னு உரிய மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். இரத்த கொதிப்பை கொண்டு வரலாம், மாரடைப்பை உருவாக்கலாம், இரத்த கொழுப்பை கூட்டலாம். இப்படி பல கிளை நோய்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம்னு சொல்லி நம்ம உணவுக்கு பதிலாக மருந்து எடுக்கக்கூடிய அளவில் வந்து மாத்திரை மருந்துகள் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் போகாமல் தடுக்கணும் அப்படின்னா உணவு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய கைகண்ட மருந்துன்னு சொல்லலாம். இப்போ நம்ம போன நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம் நிறைய எந்த மாதிரி இனிப்புகள் எடுக்கணும், அதாவது நேரடி இனிப்பை தவிர்த்துறணும், கூட்டு இனிப்புகளில் நல்ல பாரம்பரிய அரிசி ரகங்கள், கைக்குத்தல் அரிசி, நிறைய பசும் காய்கறிகள்லாம் எடுக்கணும்னு சொன்னோம். இந்த பாரம்பரிய அரிசி ரகம் இல்லாமல் சிறுதானியங்கள் நிறைய இருக்குது. சிறுதானியங்கள்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, தினை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளி, சாமை, வரகரிசி, இது எல்லாமே சிறுதானிய ரகங்கள் தான். ஒரு காலத்தில் நம்ம இதைத்தான் தினசரி உணவுகளாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதோ ஒரு அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு, தீபாவளி, பொங்கலுக்கு தான் நம்ம அரிசி உணவை எடுத்துக்கொண்டு இருந்தோம். ஆனால் வந்து அரிசியும் கோதுமையும் வணிகத்திலையும் அரசியல் ரீதியாகவும் முன்னிறுத்தப்பட்டதுனால நம்ம அன்றாடம் இன்றைக்கி அரிசி உணவு சாப்பிட்டுட்டு இந்த சிறுதானியங்களை எப்போதோ யாரோ சொன்னால் அதை எடுத்து சாப்பிட்றது, இல்லைன்னா சில நேரங்களில் கஞ்சிகளாக சாப்பிட்றது மட்டும்தான், நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஒரு சத்துமாவு கஞ்சிகளில் மட்டும் பயன்படுத்துகிறதா இன்றைக்கி மாறிடுச்சு. ஆனால் உண்மையிலே யோசித்து பார்த்திங்கன்னா அரிசி கோதுமையை விட இந்த சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த தெனாராகி கம்பெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ உணவுகள். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா ஒரு உணவு வந்து வெறுமனா உடலுக்கு தேவையான ஊக்கத்தையோ ஆற்றலையோ இல்லை ருசியையோ மட்டும் தராமல் அதை தாண்டி ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நோயை வேகமாக விரட்டுறதுக்கும் நோய்க்கான மருத்துவத்தோடு கூடுதலாக சேர்ந்து மருத்துவத்தோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கும் பயன்படுறது தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் தான். எல்லா தானியங்களுமே மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். இப்போ தோசை மாவு அரைக்கிறோம், தோசைக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அரிசி உளுந்து அரைச்சி அதை தோசை சுடுறதுக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக சிறு சோளம்னு சொல்லக்கூடிய வெண்சோளத்தை பயன்படுத்தலாம். நிறைய பேர் வந்து சோளம்னோடனே மக்காச்சோளம் தான் கண்ணில் வருது அவங்களுக்கு. மக்காச்சோளம் தென்னமரிக்காலேருந்து நமக்கு வந்தது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, அது வந்து அந்த அளவுக்கு இந்த சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தாது. ஆனால் இந்த வெண்சோளம்னு நம்ம ஊர் சிறு சோளம் வந்து நிறைய புரதச்சத்து உள்ளது, நார்ச்சத்து நிறையா உள்ளது, அதை வச்சு சோள தோசை செய்யலாம், சோளத்தில் வந்து பணியாரம் செய்யலாம். இதெல்லாம் வந்து இட்லி தோசைக்கு பதிலாக பயன்படுத்தும் போது இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் இதில் இருக்கக்கூடிய நார் பொருட்களும் புரதச்சத்தும் சர்க்கரை நோயாளிக்கு இன்னும் நல்லது. அதனால் அரிசி இல்லாமல் நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா இந்த சிறு சோளத்தை பயன்படுத்தலாம். வரகரிசி இதுவும் ஒரு அரிசி ரகம்தான், இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் நெல்லில் 75%னா வரகரிசியில் 62-65% இருக்கும். கூடுதலாக பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து கிடைக்கும், நிறைய நார் சத்து கிடைக்கும், நிறைய ஃபீனாலிக் சத்து இருக்கும். இந்த நெல்லரிசி வெள்ளை அரிசியாக இருக்குது, அது வெள்ளை வெளையர்னு இருக்குது. இந்த சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். தினையரிசி பொன் மஞ்சள் கலரில் இருக்கும்,
நல்ல ராகி எடுத்தீங்கன்னா நல்லா கருஞ்சிவப்பாக இருக்குது. கம்பரிசினா ஒரு பசுமையும் ஒரு ப்ரௌன் கலரும் கலந்த நிறமாக இருக்கும். வரகரிசி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும். சாமை அரிசியும் நல்ல ஒரு பழுப்பு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. இந்த நிறம் கொடுக்கக்கூடிய தன்மை சர்க்கரைக்கு நல்லது. எது வந்து வெண்மையாக இல்லாமல் கொஞ்சம் பழுப்பு நிறமாக, கருப்பு நிறமாக, சிவப்பு நிறமாக இருக்கோ அந்த தானியங்கள் சர்க்கரை வகைக்கு பொதுவாக நல்லது. ஏன்னா அந்த நிறமி சத்து வந்து இரத்த நாளங்களில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நெல்லரிசிக்கு பதிலாக இந்த வரகரிசியில் சாதம் வச்சு அதுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அதே வரகரிசியை தயிர் சாதம் வச்சு சாப்பிட்லாம். இப்படி ஏதாவது ஒரு நம்ம செய்யக்கூடிய, இப்போ எலுமிச்சம்பழ சாதம் இல்லை புளியோதரை, இப்படி என்ன வெரைட்டி ரைஸ் செய்தாலும் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு செஞ்சோன்னா அதில் கூடுதல் நார்பொருள் இருக்கும். சர்க்கரையை வந்து வேகமாக இரத்தத்தில் கலக்க விடாது. லோ கிளைசிமிக் தன்மை இருக்கும். எல்லா சிறுதானியங்களும் அரிசியை கம்பேர் பண்ணோன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால் உணவில் இந்த மாதிரி தானியங்களை பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய மணமூட்டிகள், நல்ல மணம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சர்க்கரைக்கு நல்லது. உதாரணத்துக்கு சொன்னால் கருவேப்பிலையை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த கருவேப்பிலை வந்து தாளிச்சுட்டு நிறைய பேர் சாப்பாட்டில் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. கருவேப்பிலை வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் மிக அற்புதமான பொருள். அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஒதுக்கிராமல் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை நிறைய நல்ல கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய நாட்களில் நல்ல உலர வச்சு பொடி செஞ்சு சாதத்தில் போட்டு அந்த கருவேப்பிலை சாதமாக சாப்பிடலாம். மணமூட்டிகளில் நம்ம பிரியாணிலாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற லவங்க பட்டை, பட்டைன்னு சொல்லுவாங்க, கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க, சன்ன லவங்க பட்டைன்னு பென்சில் மாதிரி இருக்கும். இலங்கையிலெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள். மணத்துக்கு சாதாரணமாக குருமாவுக்கும் இந்த மசாலாவுக்கும் பயன்படுத்தும் இந்த லவங்கப்பட்டை வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதில் மிகச்சிறந்த பொருளாக இருக்குன்ட்டு இன்றைக்கு அமெரிக்க அரசு கண்டுபிடிச்சி அதை சில பல்கலைக்கழகங்கள் வந்து காப்புரிமை கூட கொண்டாடிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சத்துள்ள அந்த லவங்கப்பட்டையை தேநீரில் போட்டு குடிக்கலாம். தேநீர் நம்ம போடும்போது இலையோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த லவங்கப்பட்டையை போட்டு டீ குடிக்கலாம். சாதத்தில் நம்ம பிரியாணி செய்கிறப்போ இல்லை குருமா செய்கிறப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த லவங்கப்பட்ட தூளை நம்ம சேர்த்து கொண்டே வரலாம். அது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு மருந்துகளோடு இணையாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னாலே வந்து புலால் உணவு பற்றி ஒரு கேள்வி வரும். நான் என்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது சார், நிறைய இனிப்பு தவிர்க்கணுங்கிறீங்க, ஆனால் புலால் உணவு நான் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் மீன் நல்லா எடுக்கலாம். மீனில் வந்து ஒமேகா 3 இருக்குது. அந்த ஒமேகா 3 வந்து இரத்த நாளங்களுக்கு நல்லது. ஸோ அப்புறம் அதில் டிஎச்ஏ இருக்குது. அதெல்லாம் டிஎச்ஏங்கிறது மூளைகளில் வந்து நமக்கு நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதனால் சர்க்கரை நோயில் வரக்கூடிய ஒரு சோர்வு, களைப்பு இதெல்லாம் மீன்களில் போகும். அதனால் கொஞ்சமாக மீனை பயன்படுத்தலாம். ஆனால் அதை செய்கிறப்ப ரொம்ப எண்ணெயில் போட்டு வறுத்து பொறிச்சு எடுக்காமல் மீன்கள் எடுத்துக்கணும். நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் ரெட் மீட்டை தவிர்த்துடலாம். ஏன்னா ரெட் மீட்டில் நல்ல ஆட்டிறைச்சி இது மாதிரி மீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரத்த கொழுப்பு கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ட்ரைகிளிசரைட் கூடிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மீனோ நாட்டுக்கோழியோ எண்ணெய் இல்லாமல் செஞ்சு புலால் உணவு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உணவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புலால் உணவில் இந்த மீன் இது மாதிரி எடுத்துக்கிறது, கிழங்குகளை அறவே தவிர்த்துக்கிறது, நிறைய நார்பொருள் உள்ள கீரைகளை அன்றாட உணவில் எடுத்துக்கணும். கீரை வந்து பல நெடுங்காலமாக சங்க இலக்கியத்திலேயே வந்து கீரைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. கீரைகள் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லதுன்னு. ஆனால் இன்றைய உணவு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிற தாவரங்கள்லேயே அதிக கனிமச்சத்தை கொடுக்கக்கூடிய கீரைகள் குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உணவில் இருக்கணும் அப்படின்ருக்காங்க. சர்க்கரை நோயில் ரொம்ப குறிப்பாக சர்க்கரை நோய்க்கு நவீன மருத்துவம் எடுத்து கொண்டிருக்கும் போது நமக்கு உயிர் சத்து இழப்பு ஏற்படலாம், கனிமச்சத்து குறைவு ஏற்படலாம். அதை சமன்படுத்துவதற்கு நம்ம விட்டமின் மாத்திரையை எடுக்கிறத காட்டிலும் அன்றாடம் கீரை எடுத்தாலே சர்க்கரை நோயில் அந்த சத்துக்கள் குறைவு வந்து நமக்கு வராமல் நம்மளை காத்துக்கொள்ளும். அந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள், இந்த மாதிரி கீரை சத்து நிறைய எடுக்கிறது, காய்கறிகளை நிறையா, ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேர் உள்ள குடும்பம் அப்படின்னா கால் கிலோ அரை கிலோ காய்கறி வாங்கணும். இல்லை அந்த கிழங்கு இல்லாத பசுங்காய்கறிகளை சேர்த்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோன்னா சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்படும். உணவோடு சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் உழைப்பும் அவசியம். எனக்கு ஃபிசிக்கலாக ஒர்க் இல்லை, நிறைய ஆஃபீஸில் வந்து சேரில் உட்காந்து தான் வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் அலுவலகத்திலேயோ இல்லை வெளியவோ ஒரு உடல் பயிற்சி நிலையம் இருக்குது, ஜிம்னாசியம் இருக்குன்னா அதில் சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல 45 நிமிடம்
வேக நடை காற்று நல்லா நம்ம ட்ரெட்மில்ல வீட்டில் உட்காந்து நடக்கிறத விட வெளியே காற்றோட்டமாக நல்லா 45 நிமிடத்தில் 3.5-4 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி கைகளை வீசி வேக நடை எடுத்துக்கணும். கூடுதலாக உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு யோக மருத்துவர்கள் யாராவது இருக்காங்க, யோகா சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா அவர்கள்ட்ட பிராணாயாம பயிற்சியை கற்றுக்கோங்க. நல்ல மூச்சு பயிற்சி செய்து பிராணாயாம பயிற்சியும் செய்து கொண்டு இந்த உணவில் கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, பிராணாயாம பயிற்சியும் செய்துட்டு மனதையும் செம்மையாக வைத்து கொள்ளணும். ஐயையோ 30 வயசுலேயே சக்கரை வந்துருச்சே, நான் அதை சாப்பிட முடியலையா, அப்படி இருக்க முடியலையா, இப்படி இருக்க முடியலையேன்னு கவலைப்பட்டோன்னா அந்த மனப்பதட்டமும் கூடுதலாக நமக்கு இந்த நோயை அதிகமாக்கிடும். மனதை நல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்கொண்டு வேலை செய்கிற வேலையிலையும் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். வீட்டில் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனோன் திடத்தை உண்டாக்கி கொண்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயை பற்றி அச்சம் கொள்ளவே தேவையில்லை. சர்க்கரை நோயின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதிகம் நமக்கு தேவை வந்து நிறைய அக்கறை வேணும், நிறைய உணவில் வந்து மெனக்கெட்டு இதை இதை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் வேணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், நான் வந்து என்ன தவிர்க்கவே முடியல, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டுட்டேன், இல்லை ஒரு பஃபேல போயிருக்கிறேன், இவ்வளோ பைசா கொடுத்து பஃபே போயிருக்கேன், நிறைய உணவு இருக்குது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கக்கூடாது. நல்ல நமக்கு வந்து இந்த எனக்கு இது தான் தேவை, என் உடம்புக்கு இது ஆகாது, நான் ஒருத்தர் நண்பரோடு போகிறேன் அந்த இடத்துல என்னால் சொல்ல முடியல, இனிப்பு டீ நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் போகாமல் எனக்கு இது தான் தேவை, என்னுடைய உடலுக்கு நான் வந்து இனிப்புகளை தவிர்த்தாகணும், கூட்டு சர்க்கரை உள்ளதை அளவாக எடுத்துக்கொள்ளணும், நிறைய காய்கறிகளையும் நிறைய சிறுதானியங்களும் அன்றாடம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருந்தோன்னா சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மீண்டும் இந்த நோய் வந்து தலை தூக்காமல் நல்ல கட்டுப்பாடு இருக்கிறதோடு சேர்ந்து எப்போவாச்சும் ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் அதிக உணவு எடுத்துட்டால் கூட உடனே அன்னைக்கு சர்க்கரை கூடாமல் சர்க்கரை நோயினால் பிற நோய்கள் வராமல் ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கரை கூட இருந்துட்டால் ஒன்றும் பெருசாக பண்ணிடுறதில்லை, ஆனால் அது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கூட இருந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு சிறுநீரக நோய் பாதிப்போ இதய நோய் பாதிப்போ வரலாம். அவையெல்லாம் வராமல் இருக்கணும்னா எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் நவீன மருத்துவம் எடுத்தாலும் சரி, இல்லை ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உணவில் இருக்கக்கூடிய அக்கறை ரொம்ப 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 முக்கியமானது. அதை இன்று முதலே நீங்கள் நம்ம சொன்ன விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பின்பற்றினீங்கன்னா சர்க்கரை வந்து உங்களை வந்து எந்த தொந்தரவும் வராது. பாரம்பரியமாக அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருக்குது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருக்குது, கெட்டன் த வால் சுச்சுவேஷனில் இருக்கேன், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த உணவு விஷயத்தில் அக்கறையோடு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோய் பிடியிலிருந்து நீங்கள் தப்பலாம். ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு.